வணக்கம் மில்லூர் மக்களே. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோயில் விருஞ்சபுரம் தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, வேலூர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டதுன்னா, 11ஆம் நூற்றாண்டுல சுவாய ராஜர்களால கட்டப்பட்டுள்ளதுங்க. இந்த கோயில்ல என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, சுயம்பு லிங்கமாவே இவர் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாருங்க சாய்ந்த நிலையில. அது மட்டும் இல்லாம பங்குனி மாசம் சூரிய கதிர்கள் வந்து இவர் மேல படுதுன்னு சொல்லப்படுதுங்க. இங்க இருக்கிற சிற்பங்களை பத்தி கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். இங்க இருக்கிற சிற்பங்கள் பார்த்தோம்னா ரொம்ப அழகாவே இருக்குங்க. இங்க இருக்கிற மாதிரி நம்ம மத்த கோயில்ல எங்குமே பார்க்க முடியாது. ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்கு. சிற்பங்களுக்கே வந்து தலை சிறந்த சிற்பமாக விளங்குகிறது. இந்த கோயிலுக்கு அதிகப்படியான பக்தர்கள் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற சிம்ம குளம் தாங்க. இந்த சிம்ம குளத்துல குழந்தை இல்லாதவங்க முக்கியையே சொல்லோ அவங்களுக்கு குழந்தை வரம் வந்து கிடைக்குன்றது ஐதீகமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம காத்து கருப்பு பிடிச்சிருக்குங்க முக்கிய சொல்ல, அந்த காத்து கருப்பு வந்து இங்க விலகிட்டுக்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்புன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற பனைமரம் தாங்க. இங்க இருக்கிற பனைமரம் வருடத்துக்கு ஒரு முறை காய்க்கிற காய்கள் பார்த்தோம்னா, ஒரு வருடம் கருப்பாகவும் இன்னொரு வருடம் வெள்ளையாகவும் காய்க்குதுங்க. இந்த கோயில்ல கார்த்திகை மாசம் கடைசி ஞாயிறு என்று கடனாயிருன்னு சொல்லிட்டு திருவிழா நடத்துறாங்க. மிக பிரம்மாண்டமா இருக்குங்க அந்த திருவிழா. இருக்கிறதுலே வந்து வேலூர்ல பெரிய திருவிழானுங்க சொல்லலாம். பர்சனலா என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தோம்னா, இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நம்ம கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கிற மார்க்கபந்தீஸ்வரர் அமைஞ்சே இருக்காருங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க பார்க்க சொல்ல. வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.